ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு சத்தான சப்பாத்தி பார்க்க போகிறோம். அதுவும் சோள மாவில் செய்கிற சப்பாத்தி. வாங்க, அது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வெறும் ரெண்டு லேயர் தாங்க இருக்கும் பூரி மாதிரி. நான் பிரித்து காட்டுறேன் பாருங்கள். ஒரு சொட்டு எண்ணெய் கூட கிடையாது. இதில் பொருட்கள் என்னென்னு பார்ப்போமா. ஒரு கப் அளவுக்கு சோள மாவு, ஒரு கப் அளவுக்கு தண்ணி. நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, ஒரு கப் தண்ணியோட தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா முத்து பதமாக கொதிக்க வைக்கலாம். நல்லா முத்து பதமாக கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த சோள மாவு எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது இப்போ நல்ல ஒரு இப்படி பொங்கி கொதிக்கும் பாருங்கள், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா. இப்போ நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். குக்கரில் கேஸ் கட்டு வெயிட்டு போட்டுட்டு இதை மூடி வச்சுடுங்க. இது நல்லா இந்த இளம் சூட கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது வெதுங்கிற சூடுக்கு வந்துடுச்சு. இதை நான் ஒரு தாம்பழத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பிசைய ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா. கால் கப் அளவுக்கு இந்த சோள மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தூவி இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைய ஆரம்பிக்க போகிறோம். வாங்குகிற மாவோட தன்மைக்கு ஏற்றபடி இந்த கால் கப்புங்கிறது வந்து கூடவோ குறையவோ ஆகும். ஸோ நம்ம கலந்து பார்த்தா தான் நமக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ நான் இன்னொரு கால் கப் அளவு மாவு எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் தேவைப்படும் போல இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவாக சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு முடிக்கிறப்ப விரிசல் இல்லாமல் இந்த மாதிரி மிருதுவான மாவை கிடைக்கணும். இது வரைக்கும் நீங்கள் வந்து மாவு சேர்த்து பிசைஞ்சுக்க வேண்டியிருக்கும். தேவையான அளவு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நம்ம திரட்ட வேண்டியது தான். கொஞ்சமாக சோள மாவை இந்த மாதிரி தூவிக்கோங்க. தூவிட்டு இதில் இந்த மாவை வச்சு முதல்ல இப்படி மெதுவாக தட்டை ஆக்கிக்கலாம். இப்போ இந்த கையால் இந்த ஓரத்தில் இப்படி கை வச்சுக்கோங்க. இந்த கையால் தட்டுங்க. இதே நம்ம செய்கிறோம் அப்படின்னா இந்த ஓரங்கள் வந்து விரிவடையாமல் இருக்கிறதுக்காக. இந்த மாவில் வந்து அந்த நம்ம கோதுமை மாவில் இருக்கிற அளவுக்கு அந்த குளூட்டன் இல்லாததுனால, அந்த பசைத்தன்மை இல்லாததுனால அந்த ஓரங்கள் வந்து விரிவடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இந்த மாதிரி செய்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல சப்பாத்தி கிடைக்கும். இப்போ ஓரளவுக்கு இந்த மாதிரி நம்ம செய்ததுக்கு அப்புறமா நம்ம நம்மளோட சப்பாத்தி குழவியை வச்சுட்டு இதை திரட்ட ஆரம்பிக்கலாம். ஆனால் ரொம்ப பொறுமையாக மெதுவாக செய்யணுங்க. கொஞ்சம் கூட மாவு தொட்டுக்கோங்க. அப்போ தான் இது வந்து பிரியாமல் உடையாமல் வரும். முதல் ஒரு ரெண்டு தடவை நமக்கு வந்து உடையிற மாதிரி இருக்கும். ஒரு ரெண்டு மூணு தடவை நமக்கு அந்த கிடச்சிருச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். எப்போ இந்த மாதிரி ஓரத்தில் வந்து விரிவடையுதோ அப்போ வந்து இந்த இடது கையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பர்ஃபெக்டான சப்பாத்தி கிடைக்கும். ஒரே திக்னஸ் இருக்கிற மாதிரி இந்த சப்பாத்திகளை திரட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல பூரி மாதிரி உப்பி வரும் இந்த சப்பாத்திகள். ஓரளவுக்கு நம்ம திரட்டினதுக்கு அப்புறமா இப்படி வெளிப்புறமாக இந்த ஓரங்களை வந்து நல்லா திரட்டி கொடுங்க. இல்லாட்டி ஓரம் மட்டும் அழுத்தமாக இருக்கும், நடுவில் மாத்திரம் நல்ல தின்னாக இருக்கும். இப்போ நம்மளோட சப்பாத்திகள் தயார். இப்போ இதை வந்து நம்ம சூடான தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன காட்டன் துணியை இந்த மாதிரி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. தீயை மிதமாகவே வச்சுக்கோங்க. ஒரு 10 செகண்ட் கழிச்சு இந்த தண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த காட்டன் துணியில் இந்த தண்ணியை தொட்டுட்டு இப்படி மேலே நல்லா தேய்ச்சி கொடுங்க. இந்த மாவு வந்து ரொம்ப வரவரன்னு இருக்குங்க. டக்குன்னு இந்த சூடான தோசைக்கல்லில் போட்டோன்னே விரிவடைஞ்சு சப்பாத்தி வந்து அப்படி பிஞ்சு பிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். அதனால் இப்படி மேலே நல்லா தண்ணியை வச்சு கொடுங்க. மாதிரி லேசாக ஊரங்கள் காய ஆரம்பிக்கிறப்ப இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கமும் கொஞ்சமாக இப்படி தண்ணியை வச்சு தேய்ச்சி கொடுங்க. இந்த மாதிரி செய்யறதுனால நம்ம சப்பாத்திகள் வந்து உடையாமல் நமக்கு கிடைக்கும், மிருதுவாகவும் இருக்கும். டயட் பண்ணுறவங்களுக்கு, டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு சிறந்த உணவாக இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பூரி மாதிரி இது உப்பி வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வர்றப்ப இந்த மாதிரி ஒரு துணியை வந்து நல்லா ஒரு 4-5 தான் மடித்து வச்சுக்கோங்க. கையில் வந்து நம்ம சூடு அடிக்காத படிக்கும் மடித்து வச்சுட்டு இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா இது எழும்பி வரும். குழந்தைங்களுக்கு மட்டும் நம்ம ஒரு துளி நெய்யோ வெண்ணையோ தடவி கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு வந்து சுத்தமாக நமக்கு நெய்யோ எண்ணெயோ தேவையே படாது.